அன்பு நண்பர்களே, காசு வேலாயுதன் பார்வை என்கிற இந்த யூடியூப் சேனலில் இன்றைக்கு நாம் மிக வித்தியாசமான ஒரு காணொளியை காண இருக்கிறோம். இது தமிழகம் பல நூற்றாண்டு விழாக்களை கண்டுகொண்டிருக்கிற காலம். வைக்கம் போராட்டம் என்று பல நூற்றாண்டுகள் விழாக்களை கண்டுகொண்டிருக்கிற இந்த காலத்தில் ஒரு மிக முக்கியமாக தமிழகமே கொண்டாடி கொண்டிருக்கிற ஒரு நூற்றாண்டு விழா டாக்டர் கலைஞர் மு. கருணாநிதி அவர்களுடைய நூற்றாண்டு விழா. கலைஞரை பற்றி பல்வேறு பரிணாமங்கள் எல்லாரும் அறிந்ததே. அரசியல்வாதியாக, ஒரு இயக்கத்தின் தலைவராக, எழுத்தாளராக, கதாசிரியராக, பல பரிணாம பல முகங்களை கொண்ட கலைஞருடைய ஆரம்ப காலம் தொட்டு அவருடைய 18 வயதிலிருந்து அவருடைய இறப்பு வரை அவர் வகித்த ஒரே ஒரு பொறுப்பு முரசொலியின் ஆசிரியர், பத்திரிகையாளர் என்கிற அந்த மிக முக்கியமான முகம். பத்திரிகையாளர் என்கிற அந்த மிக முக்கியமான முகம் மற்ற பத்திரிகையாளர்களை, தமிழகத்தினுடைய பத்திரிகையாளர்களை எப்படி அணுகியது, எப்படி அவர் பத்திரிகையாளர் எதிர்கொண்டார் என்று பல்வேறு விதமான பத்திரிகையாளர்களுடைய பேட்டிகள் நம் முன் நிறைய இருக்கின்றன. ஆனால் பத்திரிகையாளரான கருணாநிதி மற்ற செய்தியாளர்கள் எழுதிய செய்தியுடைய வாசகராக எப்படி இருந்தார் என்கிற ஒரு பார்வை மிக முக்கியமானது. அப்படி கோவை மாவட்டத்துடைய மிக முக்கியமான பத்திரிகையாளராகவும், நாவலாசிரியராக, சிறுகதை எழுத்தாளராக, ஒரு பட்டறை தொழிலாளியாக வாழ்க்கையை துவங்கி இன்றைக்கு ஏராளமான பத்திரிகைகளில் பணியாற்றி நாவல் சிறுகதை என முக்கியமாக தடம் பதித்து நம்முடைய பத்திரிகையாளராக இருக்கிற காசு வேலாயுதன் அவர்கள் கலைஞரை நேரிலே சந்திக்காமல், அவரை ஒருமுறை கூட ஒரு தனி பேட்டி என்பதே காணாமல், அவருடைய கட்டுரைக்கும் கலைஞருக்குமான உறவுகளை, இவர் எழுதியதைக் கண்டு கலைஞர் ஆற்றிய எதிர்வினையை ஒரு பெரிய அனுபவ தொகுப்பாக, அதையே ஒரு நூலாக வடித்து பதிப்பித்து நம்மிடையே முன்வைத்திருக்கிறார். அந்த நூல் உச்சாடனம் என்கிற இந்த நூல். வணக்கம். வணக்கம். ஒரு தமிழகத்துடைய மிக முக்கியமான தலைவர் கருணாநிதி, அவருடைய கல்யாண பத்திரிகையிலேயே உத்தியோகம் புருஷ லட்சணம்னு போட்டிருக்கு. அப்படின்னா அவர் முரசொலி ஆசிரியர் தான் பத்திரிகையில் போட்டிருக்கு. அந்த காலந்தொட்டு தன்னுடைய இறுதி காலம் வரை முரசொலியின் ஆசிரியர் அப்படிங்கிற பொறுப்பில் தான் அவர் பதிவு. கசங்கிய பத்திரிகை கூட படிக்காமல் தானே பிரித்து பத்திரிகை படிக்கணுங்கிற ஒரு பெரிய அவா உள்ளவர் கலைஞர். அப்படியான ஒரு கலைஞர், நீங்கள் ஒரு கோவை மாவட்டத்துடைய ஒரு நிருபராக பணியாற்றிட்டு வருகிற போது நீங்கள் எழுதிய செய்தி கட்டுரைகளில் அவர் படித்துட்டு அதற்கு அவர் ஆற்றிய எதிர்வினைகளை இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கீங்க. அதாவது ஒரு பெரிய எடிட்டோரியல் இருக்கிற ஒரு ஆசிரியரை அவர் சந்தித்து பேசுறது, அல்லது அவர் கூப்பிட்டு நேரில் பேசுறது அப்படிங்கிறது அரசியல்வாதிகளும் அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு முக்கிய பழக்கமான ஒரு விஷயம். அதை தவிர்த்து முகமே அறியாத, யாருன்னே தெரியாத ஒரு ஒரு மாவட்ட நிருபர் எழுதுகிற ஒரு கட்டுரைக்கு அவர் ஆற்றிய எதிர்வினைகள் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு பெரிய புத்தகமாக கொண்டு வந்திருக்கீங்க. ஒரு பத்திரிகையாளராக நீங்கள் எழுதிய கட்டுரைக்கு அவர் வாசகராக இருந்து ஆற்றிய எதிர்வினைகள் தான் இந்த புத்தகத்தில் இருக்குது. இந்த புத்தகத்தை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்பப்படுறீங்க? அதாவது கலைஞருக்கும் எனக்குமான தொடர்புங்கிறது பிசிராந்தையாருக்கும் கோப்பெருஞ்சோழனுக்குமான நெருக்கம்னு தான் அப்படி சொல்லலாம். ஆனால் கலைஞரை பற்றின ஒரு அரசியல்வாதியாக, ஒரு தலைவராக, ஒரு கட்சி தலைவராக, அல்லது ஒரு முதலமைச்சராக, ஒரு நாடக ஆசிரியராக, திரைப்பட வசனகர்த்தாவா, இப்படி அவருக்கான கோணங்கள் நிறைய இருக்குது. ஆனால் அந்த நிறைய இருக்கிற கோணங்களில் பார்த்தீங்கன்னா எனக்கு பிடித்த கலைஞர் அப்படின்னு பார்த்தா, இந்த 25 ஆண்டுகால பத்திரிகை அனுபவத்தில் அவர் ஒரு வாசகர் கலைஞராக தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த வாசகர் கலைஞர் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் தான் இந்த புத்தகம் எழுதணும்னு எனக்கு ஒரு 2016 இந்த புத்தகம் எழுதுனேன்னு நினைக்கிறேன். இந்த புத்தகத்தை வந்து அவர் இல்லாத காலத்தில் எழுதுனா போதும்னு தான் நான் நினச்சது. ஆனால் இந்த விஷயங்களை நான் வந்து நண்பர்கள்கிட்ட பகிரும்போதோ, அல்லது என் குடும்பத்தில் பகிரும்போதோ, இன்னும் சொல்லப்போனால் என்னோடய மகன்கிட்ட பகிரும்போது, என் மகனுக்கு வந்து அவ்வளவு வாசித்தது பழக்கம்லாம் கிடையாது. அவர் ஐடி துறையில் இருக்கார், எந்த இடத்துலையும் வந்து அவர் வாசித்த பழக்கம் இல்லை. ஆனால் இந்த விஷயத்தை நான் சொல்லும் போதெல்லாம் அவர் உயிரோடு நல்லபடியாக இருக்கும்போது இந்த புத்தகத்தை எழுதுங்கப்பா, அதுதான்ப்பா மரியாதை, இல்லைன்னா நீங்கள் பொய் சொல்கிறீங்கன்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லும்போது தான் இந்த புத்தகத்தை எழுதணும்னு தோணுச்சு. இந்த புத்தகத்தை எழுதுனது வந்து கலைஞரை பற்றி ஆஹா ஓஹோன்னு புகழ்றதுக்காகவும் இல்லை,
கலைஞரை பற்றி இல்லை ரொம்ப மோசமாக எழுதுறதுக்காகவும் இல்லை, ரெண்டுமே இல்லை. இந்த அரசியல் அரங்கத்தில் அதிமுக இருக்கிற எம்ஜிஆரையும் அதிமுக பொதுச் செயலாளரான ஜெயலலிதாவையும் திருப்திப்படுத்துறதுக்கு கலைஞரை வசவாடி எழுதக்கூடிய புத்தகங்கள் நிறைய வந்திருக்கு. ஏன்னு கேட்டால் ஜெயலலிதா அம்மாகட்டவோ எம்ஜிஆர்கிட்டவோ ஒரு பெரிய அளவில் அனுகூலம் பெறணுங்கிறதுக்காகவே இது எழுதப்பட்டவை. இப்படி ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் இருக்குது. அதே மாதிரி திராவிட கலாச்சார தீக்காவிலிருந்து ஆரம்பித்து திமுக வளர்ந்த வரைக்கும் கலைஞர் 5 தடவை முதலமைச்சராக இருந்ததுக்கு, இன்னும் சொல்லப்போனால் இப்போ ஒரு அவரோட மைந்தர் ஸ்டாலின் வந்துட்டார், இவர் கட்டவும் அந்த பதவி பலனும் பணப்பலனும் தொழில் பலனும் இன்னும் பல பலன்களை அனுபவிக்கிறதுக்கு பல்லாயிரக்கணக்கான புத்தகங்கள் வந்திருக்கு. அந்த புத்தகங்கள் எல்லாம் கலைஞரை பற்றியும் திமுக இயக்கத்தை பற்றியும் தீக்காவை பற்றியும் புகழ்வாடி அங்கீங்கனாதபடி புகழ்வாடி எழுதக்கூடிய புத்தகங்களாக வந்திருக்கு. இந்த மாதிரி இரண்டு தரப்புமே வந்து ஒன்று கொன்று மோதல் போக்கில் இருக்கக்கூடிய புத்தகங்களாக இருக்கிற இடத்துல ரொம்பவும் ஆகர்ஷிக்க வேண்டிய இடம் கலைஞர் பத்திரிகையாளருங்கிற முறையில் தான். அதை விட பத்திரிகைகளை ஒரு நாளைக்கு காலையில் 4 மணிக்கு படிக்கிறாரா 5 மணிக்கு படிக்கிறாரா தெரியாது, எவ்வளவு விரைவாக படிக்க முடியுமோ படிச்சுட்டு அடுத்த செகண்டு அந்த சம்பந்தப்பட்ட துறைக்கோ அல்லது துறை அந்த சம்பந்தப்பட்ட பத்திரிகைக்கோ தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசக்கூடிய பழக்கத்தை அவர் வச்சுருந்துருக்காரு. அந்த பழக்கத்தை வச்சுருக்கிறது எனக்கு எப்படி தெரியும்னு கேட்பீங்கன்னா, சாதாரண ஒரு ஏரியாவில் கல்கியில் 1997 பத்திரிகையில் சேர்றேன், 99 குமுதத்தில் சேர்றேன், குமுதத்தில் முழு நேர நிருபர் சீனியர் நிருபர்னு வர்றேன், அதே கல்கியில் சேரும்போது ஒரு பகுதி நேர நிருபராக வர்றேன், அதுக்கு முன்னாடி கதைகள் எழுதிட்டு இருந்திருக்கேன். இந்த கதைகள் எழுதிட்டு இருந்த காலத்தில் எனக்கு கலைஞரை பற்றின பெரிய அபிப்பிராயம் கிடையாது. ஏன்னா எம்ஜிஆருடைய தாக்கமும் அவர் சொல்லக்கூடிய ஊழல் குற்றச்சாட்டும் கலைஞர் மேலே ஒரு பெரிய கருப்பு புள்ளியை தான் பதிவு செஞ்சிருந்தது. அது எனக்கு மட்டும் இல்லை, இந்த உலகத்துக்கே தெரியும் எல்லாருக்குமே. அதில் எனக்கும் அது கொஞ்சம் தொக்கித்தான் நின்றுது. ஆனால் கலைஞர் பத்திரிகையில் கல்கியில் எழுத போய் நான் பத்திரிகையில் 1-2 செய்திகளை எழுத ஆரம்பித்தோன்னதா கலைஞருடைய வாசிப்பு தன்மை எனக்கு தெரிய வந்தது. எப்படி தெரிய வந்ததுன்னு கேட்டிங்கன்னா நிறைய சம்பவங்களை சொல்லலாம். முதன் முறையாக பார்த்தா ஒரு 1-2 செய்தி கல்கியில் எழுதிட்ட 97 திடீர்னு ஒரு நாள் வந்து பார்த்தா கோயம்புத்தூரில் ஒரு மாலை மலர் பத்திரிக்கையில் ஒரு சின்ன செய்தி வருது. இந்த மாதிரி 22 ஆண்டுகளாக வந்து ஒரு சுதந்திர போராட்ட தியாகி பெரிய அளவில் போராட்டம் நடத்திட்டு இருக்கார். எதுக்கான போராட்டம்னா சட்ட போராட்டம் நடத்துகிறார். கீழ் கோர்ட்டு மேல் கோர்ட்டு எல்லா கோர்ட்டுக்கு போய் தான் ஒரு சுதந்திர போராட்ட தியாகி தான், இந்த சுதந்திர போராட்ட தியாகிக்கான பென்ஷன் தொகையை நீங்கள் கொடுக்கணும், அதுக்கான ஆதாரங்களும் ஆவணங்களும் இது இருக்குது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கோர்ட்டுக்கு போய் போடுறாரு. அங்கே எல்லாமே இவருக்கு சாதகமாக தீர்ப்பாகுது. ஆனால் இவங்க அவருக்கான தொகையை கொடுக்கறதில்ல, அவருக்கான பஸ் பாஸோ ட்ரெயின் பாஸோ கொடுக்கறதில்ல. இதனால் ஒரு கட்டத்தில் கடுப்பாகி ஒரு கோர்ட் என்ன பண்ணுது, இந்த தாசில்தார் இந்த தொகையை கொடுக்காத தாசில்தார் ஜீப்பை ஜப்தி பண்ண சொல்லி ஒரு உத்தரவு போட்டுருது. இதுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு சிங்கிள் கால நியூஸு, அந்த நியூஸில் என்ன போட்டிருக்காங்கன்னா ரொம்ப சிம்பிளாக போட்டிருக்காங்க, அதாவது சுதந்திர போராட்ட தியாகிக்கு பென்ஷன் உத்தரவு வழங்காத பென்ஷன் தராத தாசில்தார் ஜீப் ஜப்தி அப்படின்னு போட்டிருக்கு. எந்த தாசில் வட்டம் இது வந்து? பவானி வட்டத்தில் வருது, ஈரோடு மாவட்டம் பவானியில் வருது. இந்த சின்ன செய்தி படிச்சுட்டு அட இது ஒரு வித்தியாசமானதாக இருக்க, உடனடியாக நம்ம போய் பார்க்கணுமே அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் காலையில் 4 மணிக்கு பஸ் ஏறி 6 மணிக்கு 5:45 அந்த தியாகியோட வீட்டை கண்டுபிடிச்சி அங்கே இருக்கிறேன். அந்த தியாகி எங்கேயோ டீ சாப்பிட போனவர் எல்லாம் சொல்லிவிட்டு வேகன்னு வர்றாரு. அவர் உடம்பெல்லாம் பார்த்தா இந்த வெண்குஷ்டம் அந்த மாதிரி ஒரு தழும்போடு இருக்காரு, வயசு 88, அவர் பேர் சீனிவாசன் ஞாபகம். அந்த அவர் வந்து பறக்க பறக்க நம்மக்கிட்ட ஒரு பத்திரிகை நிறுவர் வந்திருக்காருன்னு ஒரு சந்தோஷத்தில் அவர் இது பண்ணுறாரு. இதுக்கு முன்னாடி அவர் வீட்டுக்கு ஒரு பத்திரிகை நிறுவர் வந்தது இல்லைங்கிறது கூட அப்போ தான் தெரியுது. அப்போ அவர்கிட்ட உட்காந்து கேட்கும்போது, அதாவது ஆரம்ப காலத்தில் ஒரு பத்திரிகையா ஒரு ஒரு சுதந்திர போராட்ட தியாகிக்கு ஒரு சீலிங் வச்சுருக்காங்க, 3 மாசம் ஜெயில் இருந்திருக்கணும், 6 மாசம் ஜெயில் இருந்திருக்கணும், 7 வருஷம் ஜெயில் இருந்திருக்கணும், தண்டனை அடைஞ்சிருக்கணும், கடுங்காவல் தண்டனை இப்படியெல்லாம் வச்சுருந்துருக்காங்க. எம்ஜிஆர் வந்த பிறகுதான் அதை கொஞ்சம் கொஞ்சமாக தளர்த்தி 15 நாள் சிறையில் இருந்திருந்தாவே போதும், அவங்களுக்கு தியாகி பென்ஷன் வழங்கலாம், தியாகிக்கான அனைத்து சலுகைகளும் வழங்கலான்னு ஒரு உத்தரவு போட்டிருக்காரு. அதுக்கு வந்து ஆதாரம் எதுன்னா அவருடன் இருந்த ஜெயிலில் இருந்த 2 தியாகிகளுடைய பரிந்துரை வேணும்னு அதை இவர் பக்காவாக கொடுத்துருக்கிறார். எம்ஜிஆர் வந்த பிறகுதான் இவர் சொல்கிறார், கிட்டத்தட்ட ஒரு 30-40 நாள் அப்போ ஜெயிலில் இருந்திருக்காரு, அதுக்கான ஆவணங்கள் இல்லை, ஜெயில் ரெக்கார்டில் கேட்டாக்க அதெல்லாம் அழிஞ்சு போச்சுங்கிறாங்க, இதுதான் எல்லாத்துக்குமான கதை. இந்த நேரத்தில் இவர் வந்து அந்த ஆதாரங்கள் எல்லாம் கொடுக்குறாரு. அதை எடுத்து கவர்மெண்ட்டுக்கு எழுதுனா இந்த 2 பரிந்துரையோடு கொடுத்தா அந்த 2 பரிந்துரை செல்லாது, நீ கொடுக்க உனக்கு தகுதி கிடையாதுன்றார். இதை எடுத்துகிட்டு கீழ் கோர்ட்டுக்கு போகிறார், பவானி கோர்ட்டுக்கு, அப்படியே போய் ஹைகோர்ட் வரைக்கும் போகிறாரு. எல்லா இடத்துலையும் இவருக்கு தீர்ப்பு நடக்குது. இந்த தீர்ப்பு கூட இவருக்கு சாதகமாக வருது. இந்த தீர்ப்பை வந்து அமுல்படுத்துறதுக்கு அதிகாரிகள் தயங்குறாங்க. அந்த அதிகாரி இதெல்லாம் சொல்லும்போது
எனக்கு வயசு 88 என்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, எனக்கு எத்தனை நாள் உயிரோ உயிரோடு இருந்திருப்பேன், எனக்கு கொடுக்குறது இவங்களுக்கு என்ன போயிருந்தது தெரியல, இந்த தாசில்தார் ரெவென்யூ ஆஃபீஸர் எல்லாத்துக்கிட்ட போய் பார்த்துட்டேன், அவங்க உன்ன மாதிரி இப்போ நீ உனக்கு கொடுத்தோம்னா 100 பேர் கிளம்பி வருவாங்க, அதெல்லாம் கொடுக்க முடியாதுங்கிறாரு, என்னங்க பண்ணுறதுன்னு ஒரு இதாக சொல்கிறாரு. அவர் குடும்பத்தை பார்த்தா ரொம்ப மோசமான நிலையில் இருக்கு. அந்த நேரத்தில் தான் சரின்னு அவர்கிட்ட கேட்டுட்டு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தாசில்தார்கிட்ட போய் தாசில்தார் ஆஃபீஸில் இதை கேட்டால் அவங்களும் இதே கருத்து தான் சொல்கிறாங்க. இவர் இவருக்கு கொடுத்தோம்னா நிறைய பேர் வர்றாங்க, நிறைய பேர் இப்படி டுபாக்கூர்களாக இருக்கிறாங்கன்னு கூட அவங்க சொல்கிறாங்க. இதை நான் பார்த்துட்டு வந்து கல்கியில் சுதந்திரத்துக்கு போராடியவர் பென்ஷனுக்கும் போராடுகிறார்னு தலைப்பு போட்டு ஒரு செய்தி எழுதுகிறேன். கல்கியில் ஓப்பன் பேஜில் வருது. இது பார்த்தாச்சு போட்டாச்சு வந்த பிறகு மறந்துமாச்சு. அதுக்கு அடுத்த வாரம் இல்லை, அதுக்கடுத்த வாரம் என் வீடு, அப்போ நான் ஒர்க் ஷாப்பில் வேலை செஞ்சிட்ருக்கேன், இது பகுதி நேர நிருபர் வேலை தான். ஒர்க் ஷாப்பில் வேலை செய்யும்போது அந்த பெரியவர் பவானியிலிருந்து தன்னோட நண்பர் ஒருத்தரையும் கூட்டிகிட்டு தள்ளாடி என் வீட்டுக்கு வந்துடுறாரு. நான் ஒரு ஒன்று குடித்தனத்தில் இருக்கேன், வந்துட்டு தம்பி நீங்கள் செஞ்ச காரியம் வந்து எனக்கு வந்து பென்ஷன் கிடச்சிருச்சுங்கிறாரு. எனக்கு ஆச்சரியம், ரொம்ப ரொம்ப ஆச்சரியம். எப்படி நடந்ததுன்னா கலைஞர் வந்து ஒரு உத்தரவு ஓட்டார், பாருங்கள் அந்த ஜீவோ வந்திருக்குது. எனக்கு வந்து இது வரைக்கும் வந்து இந்த கோர்ட்டுக்கு எப்போ ஃபைல் பண்ணோம் அப்போருந்து கணக்கிட்டு 2,75,000 ரூபாய் கொடுக்க சொல்லி அது கொடுத்து அதோட வந்து எனக்கான ரயில் பாஸ், பஸ் பாஸ் எல்லாம் கொடுக்க சொல்லி உத்தரவு போட்டு கலைஞர் உத்தரவு போட்டிருக்காரு. இந்த கல்கி படித்து தான் இந்த உத்தரவு போட்டிருக்காரு, அதுக்கு உங்களை நன்றி சொல்லணும், அது நேரில் சொல்லணும்னு வந்தேன் அப்படிங்கிறாரு. எனக்கு ரொம்ப சங்கடம், பரவாயில்ல நல்ல விஷயம் நடந்திருக்கு சந்தோஷங்க ஐயானா, அவர் கேட்க மாட்டேங்கிறாரு. உங்களுக்கு நான் ஏதாவது ஒன்று பண்ணணுங்கிறாரு. எனக்கு ஒன்றும் நீங்கள் பண்ண வேண்டாம், நீங்கள் இங்கே தேடி வந்ததே எனக்கு கஷ்டமாக இருக்குது, சொல்லியிருந்தேன் நானே இங்கே வந்திருப்பேங்கிற. இல்லை இல்லை உங்களுக்கு ஏதாவது பண்ணணும், என் பையன் சின்ன பையனாக இருக்கிறான், கையில் ஒரு 50 ரூபாய் எடுத்து கொடுக்குறாரு. வேண்டானா கேட்க மாட்டேங்கிறாரு. இது வந்து தம்பி பெரியவங்க கொடுக்குற காசு வந்து ஆசீர்வாதம், நீங்கள் தப்பாக நினச்சக்கூடாது, நீங்கள் புடிங்கன்னு அந்த பையன் கையில் கொடுத்துட்டு போகிறார். இன்னைக்கு அந்த காசு வந்து எனக்கு காசாக தெரியல, அதுதான் என்னை இந்த அளவுக்கு வளர்த்துருக்குன்னு கூட எனக்குள்ள ஒரு சென்டிமெண்ட்டாக ஃபீல் பண்ணுறது உண்டு. ஆனால் இந்த வாரம் இவர் வந்துட்டு போனதுக்கப்புறம் அடுத்த வாரம் கல்கியில் வருது, கலைஞர் வந்து இப்படி ஒரு உத்தரவை போட்டிருக்காரு, தனி ஜீவோ போட்டு இவர் கொடுக்க சொல்லி உத்தரவு போட்டு அந்த காப்பியும் கல்கிக்கு அனுப்பிச்சு கல்கியில் இந்த மாதிரி எடுத்திருக்காங்கன்னு சொல்லி தலைமைச் செயலாளர் கடிதம் எழுதியிருக்கா, அது அச்சில் வருது. அப்போ தான் தெரிஞ்சுது கலைஞர் எப்படிப்பட்ட வாசிப்பாளர், கல்கியை படித்து நடவடிக்கை எடுக்கிறாருன்னு தெரிஞ்சுது. அப்போது இது இது படிக்கும்போது என்றைக்குமே நீங்கள் ஒரு பாருங்கள், ஒரு பத்திரிகையாளனோ ஒரு எழுத்தாளனோ ஒரு கவிஞனோ, நீங்களும் ஒரு கவிஞர், ஒரு உங்களோட கவிதையை யாரோ ஒரு முகம் தெரியாத ஒருத்தர் படிச்சுக்கிட்டு உங்கள் பேர் கூட தெரியாமல் சார் இப்படி ஒரு கவிதை படித்தேன் அப்படின்னு சொல்லும்போது எவ்வளோ மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. அப்போது ஒரு நாட்டோட முதலமைச்சரை படிச்சுட்டு அதுக்கு மேலே நடவடிக்கை எடுக்கிறாருன்னா எவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருக்குது. அப்போது இனி நம்ம எழுதுகிற கட்டுரைகள் எல்லாமே, நம்ம தேடுற செய்திகள் எல்லாமே இந்த அடிமட்ட அதுலேயும் அந்த வாய் பேச முடியாத, அதாவது எழுத தெரியாத, ஆமாம் அவங்களுடைய குரலாக இருக்கணும் அப்படிங்கிற முடிவு வந்து ஏறத்தாழ நான் கல்கியில் பத்திரிகையில் சேர்ந்து 3வது 4வது கட்டுரையிலேயே எடுக்கிறதுக்கு ஒரு காரணியாக இந்த தியாகியுடைய பென்ஷன் இருந்தது. கல்கியில் வந்து இது 8வது கட்டுரை, இது வந்து அனேமோ ஒரு 4வது கட்டுரை அல்லது 5வது கட்டுரையாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி கோயம்புத்தூரில் சமத்துவபுரம்னு ஒரு சமத்துவபுரம் கட்டியிருந்தாங்க, அது எல்லாத்துக்கும் தெரியும். அந்த சமத்துவபுரத்தில் வீடு கட்டும்போது ஊழல் நடந்துருச்சுன்னு ஒரு பொதுவான ஒரு பேச்சு இருந்துகிட்டு இருக்கு. அது அவருடைய கனவு திட்டம், அது கனவு திட்டம் ஊழல்ங்கிற பேச்சு இருந்துகிட்டு இருக்கு. அந்த நேரத்தில் நான் என்ன பண்ணுறேன், ஊழல்ங்கிறது நம்ம எப்படி எழுதுறோம். அந்த நேரம் எங்கள் கல்கி பத்திரிகையில் வந்து கல்கியுடைய 100வது விழா கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த 100வது விழா கொண்டாடும் போது நம்ம வந்து கல்கி பத்திரிகையுடைய 100வது விழாவா எழுத்தாளர் கல்கியுடைய 100வது விழா. அந்த 100வது விழா குழு தலைவர் யாருன்னா கலைஞர், 100வது விழா வரவேற்பு குழு தலைவர் செயலாளர் யாருன்னா மூப்பனாரு, எதிர்கட்சி தலைவர், இப்படி ஒவ்வொருத்தரும் அது எல்லாருக்கும் புரியணும்னா பொன்னியின் செல்வன் கல்கி. ஆமா அவருக்கு வந்து 100வது விழா கொண்டாடும் போது கலைஞரை பத்தியே நம்ம தப்பா எழுதணும்னா, கலைஞருடைய ஆட்சியை பத்தி குறை கூறி எழுதணும்னா கல்கியில போடுவாங்களான்னு ஒரு சந்தேகம் வருது. அதனால நான் அதை எழுதாமல் இருக்கேன். அந்த நேரத்தில் அதுக்கு முன்னாடி பார்த்தா கோயம்புத்தூரில் கலெக்டர் ஆஃபீஸ்னு ஒன்று இருக்குது, அதில் வந்து ஒரு பிஆர் ஆஃபீஸ் இருக்குது. அந்த பிஆர் ஆஃபீஸில் தான் இந்த பத்திரிகையாளர்களுக்கான அங்கீகார அட்டை கொடுக்குறாங்க, அவங்க தான் இந்த செய்தி தொடர்பெல்லாம் பண்ணி எல்லாத்துக்கும் கொடுப்பாங்கங்கிறது எனக்கு தெரியாது. எனக்கு ஒரு பத்திரிகையாளர் வந்து சார் இப்படி ஒன்று இருக்குது, அதில் போய் நீங்கள் கல்கின்னு கல்கியில் வந்த லெட்டர் காமிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடி கார்டு ஏதாவது கொடுப்பாங்க, அரசு நிகழ்ச்சிகளை கூப்பிடுவாங்க, அந்த நிகழ்ச்சிக்கு வந்து நீங்கள் போங்க, நீங்கள் போகலாம், நீங்கள் போய் உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. கல்கியிலிருந்து அடையாள அட்டை தரல, கல்கியில் அடையாள அட்டை தரல, ஒரு கடிதம் மட்டும் கொடுத்துருக்காங்க. அது பகுதி நேர நிருபர் கோவையிலேருந்து நீங்கள் உசூர் வரைக்கும் செய்தி சேகரிக்கிறது உங்களை பணி, உங்களுக்கு 500 ரூபா ரெமினரேஷன் அப்படிங்கிறது மட்டும்தான் அதில் இருக்குது. இந்த லெட்டரை கொண்டுட்டு போய் செய்தி மக்கள் தொடர்புத்துறையை தேடிட்டு அப்போ போய் நான் காட்டுறேன். அப்போ அங்கே வந்து ஒரு பிஆர்ஓ பிரசாந்த்னு ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட காட்டணுன்னு அப்படி பார்க்குறாரு. பார்த்துட்டு சார் வீக்லி நீங்கள் வர்றீங்க கல்கி ரைட்டு,
நெற்றிக்கன் வருவான், நக்கீரன் வருவான், இப்படியே ஒவ்வொரு போலீஸ் செய்தி வருவான், வீக்லியில எல்லாம் புறப்பட்டு வந்துருவான், அப்படி எல்லாம் வீக்லி எல்லாம் இங்க வரக்கூடாது சார் அப்படின்னாரு. டெய்லிக்கு மட்டும்தான். அப்போ டெய்லிக்கு மட்டும்தான் அப்படிங்களா? தெரியாது. ஆனா சொன்னாங்க, துக்குளக்குல ஒரு நிருபர் எதையான ஒருத்தர் தான் எனக்கு இதை சொன்னாரு, அவரு வார பத்திரிகை தான், அதனாலதான் நான் வந்து கேட்டேன். ஐயோ, தாராளமா நீங்க வாங்க சார், உங்களுக்கு ஒரு தகவல் கிடைச்சு வந்து எங்களை கேட்டீங்கன்னா நாங்க பதில் சொல்றோம். அதே மாதிரி நீங்க கலெக்டர் சந்திக்கணும்னா வாங்க, நான் கூப்பிட்டு போய் விடுறேன். ஆனா உங்களுக்கெல்லாம் வந்து ப்ரெஸ் மீட்டோ மற்ற தகவலோ அல்லது ஐடி கார்டோ எதுவும் கொடுக்க முடியாது, தயவு செஞ்சு நீங்க இங்க வராதிங்கன்னு. அப்போ இது என்னடா, ஒரு ஒரு எழுத்தாளனா இருந்து நான் பத்திரிகாரனா வந்தவன், எனக்கு இது ஒரு அவமானமா பட்டது. அதனால வந்து என்ன பண்ணிட்டேன்னா, அந்த கலெக்டர் ஆஃபீஸ் பக்கமோ செய்தி மக்கள் தொடர்புத்துறை பக்கமோ போற வேலையை நிறுத்திட்டேன். அப்போ ஒரு தடவை ரெண்டு தடவை போயிருக்க, அதோட நிப்பாட்டிட்டேன். ஆனா இந்த சமத்துவபுரம் செய்தி வரும்போது, கோயம்புத்தூர்ல கல்கி நூற்றாண்டு விழா நடத்துறதுக்காக கல்கி ஆசிரியர் சீதாரவி வர்றாங்க, அவங்களோட ஆசிரியர் குழுவும் வருது. வந்தபோது அந்த விழாவில் போயிட்டு இருக்கும்போது வர வரிசை எல்லா பக்கம் பேனர்களும் கட் அவுட் இருக்குது. என்ன நடக்குது? கோயம்புத்தூர் நடக்குது. கோயம்புத்தூர்ல கல்கி நூற்றாண்டு விழா நடந்த சமயம் கோயம்புத்தூர்ல சமத்துவ திறப்பு விழா நடந்து முடிஞ்சிருக்கு. அப்ப இதை பார்த்தோன்னு எடிட்டர் கேட்கறாங்க, இந்த மாதிரி வந்து கோயம்புத்தூர்ல சமத்துவபுரம் நல்ல கூட்டம் இது மாதிரி கட்டியிருக்காங்க, நல்ல ஏரியான்னு வேற சொல்றாங்க, ஆனா அதுல ஊழல் நடந்திருக்குன்னு சொல்றாங்க அப்படின்னு. ஏன் அதை நீங்க எழுதலின்னு எங்க எடிட்டர் கேட்டாங்க. இல்ல, அவரு தான் கல்கியுடைய நூற்றாண்டு விழா குழு தலைவர், நானே எழுதுனா கட்சி வந்து அசிங்கப்படுத்துற மாதிரி இல்லை அவங்க ஆட்சி அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்கும், அப்படி எழுதுனா நீங்க போடுவீங்களா அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. அதனாலதான் நான் எழுதலைன்னு. ஐயையோ, அதுக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது, நீங்க எழுதுங்க, அது வந்து ப்ராப்பரா இருக்கட்டும், சரியா இருக்கட்டும், சரியா இருந்ததுன்னா கல்கி பிரசுரிக்கும், அதுக்கும் இதுக்கு சம்பந்தம் கிடையாதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் போறேன், உண்மையில அங்க என்ன நடந்ததுன்னு விசாரிக்கிறேன். நான் போன நேரம் அந்த ஊருக்குள்ள சமத்துவபுரம்னு தான் பேரு, ஆனா அங்க பூரா இன்ன வீட்டுல இருக்கிறவ இன்ன ஜாதிங்கிற தெரிஞ்சு வச்சிருக்கிறான். இந்த ஜாதி அடிப்படையில தான் இங்க கொடுத்துருக்காங்க. அதனால ஐயர் வந்து முதலியார் வீட்டுல பேசுறதில்ல, முதலியார் வந்து இது எஸ்சி வீட்டுல பேசுறதில்ல, செட்டியாரு ஒரு குரூப்பா இருக்கிறாங்க. இப்படி ஜாதிங்கிறது வந்து ரொம்ப அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு இடமா இருக்குதுங்கிறது ஒண்ணு. வீடு கலந்து கலந்து இருக்காது. இல்ல இல்ல, அந்த கலந்து இருந்தாலும் இவங்க இவங்க என்னன்னு தெரிஞ்சிருது. அப்போ அடுத்தது வந்து அங்க தண்ணி வர்றதில்ல, பஸ் 3 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கும் ஒரு பஸ் மட்டும் வருது, ஆஸ்பத்திரி கிடையாது. அதனால ஆஸ்பத்திரிக்கு வந்து இப்படி வண்டி வச்சு இப்படி தூக்கிட்டு போனோம், தேள் கடிச்சிருச்சு, பாம்பு கடிச்சிருச்சு, இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள் எல்லாத்துக்கு மேல இந்த சமத்துவபுரம் வீடுகள்லாம் ஒழுகுது. காரணம், மேல வந்து சுருக்கி போடல, கட்டட விரிசல் கண்டிருக்குது, புது கட்டடம், இப்படி ஊழல் நடந்துருச்சுங்கிறாங்க. இதைய வந்து சலசலக்கும் சமத்துவபுரம்னு கல்கியில் எழுதுனேன். சலசலக்கும் சமத்துவபுரம் இதை வந்து எழுதுனேன். இது வந்து பேனர் போட்டாங்க. இதுக்கு வந்து விளக்கம் கேட்கறதுக்காக கலெக்டர் சந்தானத்துக்கிட்ட போகிறேன். அப்போ சந்தானம் தான் கலெக்டரு, சந்தானத்துக்கிட்ட போகிறேன். அவர் இப்போ சரியாக பதில் சொல்லலைங்கிறத அதுலேயும் குறிப்பிட்டுட்டேன். குறிப்பிட்ட பிறகுதான் இது வந்து அச்சில் வந்தோடனே காலையில் எங்கள் வீட்டில் வந்து ஜீப் நிற்கிது. என்ன எதுக்குன்னு பார்த்தா, எந்த பிஆர்ஓ பிரசாத் வந்து என்னை வந்து நீ வீக்லி வரக்கூடாதுன்னு சொன்னாரோ, அவர் பெரிய ஒரு 5-6 பக்கம் ஓலை எடுத்துக்கிட்டு ஐயா பார்த்துட்டு வர சொன்னாருங்கன்னு நீட்டுறாரு. என்னடா அது ஐயா, நீங்கள்லாம் இங்கே வரலாமா? ஐயையோ, ஐயா பார்த்துட்டு வர சொன்னார். ஒரு அரசு அதிகாரி வந்து அந்த பழைய விஷயங்களையெல்லாம் கண்ண மூடித்தனமாக மறந்துடுறாரு, இல்லை மறந்த மாதிரி நடிக்கிறாங்க. ஐயா பார்த்துட்டு, ஐயானா யாருங்க? கலெக்டர் ஐயா பார்த்துட்டு வர சொன்னார், உங்ககிட்ட இதை கொடுத்துட்டு வர சொன்னாருங்கிறார். என்னன்னு பார்த்தா, கலெக்டர் கைப்பட எழுதின ஒரு கடிதம், இதுக்கு மறுப்பு தெரிவித்து எழுதுறாரு. அப்போ நீங்கள் சொல்லியிருந்தா நானே அங்கே வந்துருப்பேன். இல்லை இல்லை, என்ன ஐயா காலையிலேயே பார்த்துட்டு வர சொன்னார். கலைஞர் காலையிலேயே பேசி முதல் சிஎம் கிட்ட இருந்து ஃபோன் வந்து அவருக்கு உடனடியே உன்னை போய் உங்களை போய் பார்க்க சொன்னாரு, எப்படியாவது கருணை காட்டி நீங்க ஏதாவது பண்ணுங்கிறாங்க. எனக்கு ஏன்னா ரொம்ப சாமானிய, நம்ம ஒரு எழுத்து வந்து ஒரு முதலமைச்சர் கவனத்துக்கு போய் அது இங்க இருக்கிற கலெக்டரை இது பண்ணி நம்மளை ஊண்டிங் வேணும், ஒரு பிஆர்ஓ வீட்டுக்கு துரத்தி விட்டு இருக்குதுங்கிற ரொம்ப பெரிய சமாச்சாரம் நான் கருதிட்டு உடனடியா அதுக்கப்புறம் எங்க எடிட்டர் கிட்ட, அப்ப அப்பெல்லாம் ஃபோன் வசதி கிடையாது, ஒரு பிபி நம்பர்ல இருந்தா பேசி இந்த மாதிரி ஒரு தகவலை சொல்றேன், நீங்கள் அப்படியெல்லாம் கலெக்டர் கொடுக்குறதுன்னா போட வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் உண்மையில் போங்க, கலெக்டர் வந்து இதையெல்லாம் சரிப்படுத்தியிருக்காரான்னு பாருங்கள், சரிப்படுத்தியிருந்தால் எழுதுங்கன்னு. இதை கலெக்டர்கிட்ட போய் நேரில் சொல்கிறேன், என்னங்க நீங்கள் இப்படி எழுதிக்கிட்டீங்க, ஒரு வார்த்தை எங்கிட்ட கேட்டிருக்கலாமில்லன்னாரு. நான் சொன்னேன், இல்லை இல்லை, இங்கெல்லாம் வீக்லியெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறீங்களாம்மா. ஐயோயோ, நீங்கள் எப்போ வேணால் வாங்க, உங்களுக்கு கதவு திறந்தே இருக்கும், எதுனாலும் என்ன கேட்காம போடாதீங்கிற அளவுக்கு அவர் இறங்கி வந்தார். அதுக்கப்புறம் நான் சொன்னேன், நீங்கள் வந்து அந்த சமத்துவபுரத்தில் ஒழுகிறது நிஜம், இப்படியெல்லாம் இருக்கிறது நிஜம், அதையெல்லாம் நீங்கள் சரிப்படுத்துங்கன்னு. அவருடைய கஷ்ட நஷ்டங்களை சொன்னார், அதாவது இதுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி இவ்வளோதான், இந்த நிதியில் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஸ்பான்சர்லாம் வாங்கி செஞ்சேன், இது வந்து அரசுக்கு தெரிவிக்க முடியாது, அதனால நான் வந்து இந்த இதில் தான் பண்ணியிருக்கிறேன். அப்போ மேலே கொஞ்சம் சுருக்கி போடல, அதை நான் போட்டு கொடுத்துட்றேன், அது வேற ஒரு பக்கம் ஸ்பான்சர் வாங்கி போடுறேன், நீங்கள் எப்படியாவது அதை பற்றி எழுதுங்க, இல்லைன்னா சிஎம் கிட்ட ரொம்ப சிக்கலாக போயிடும்னு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து அதை செய்ய சொல்லி அவங்க செய்யும்போது படத்தை எடுத்து
சலசலக்கும் சமத்துவபுரத்தில் சுறுசுறுப்பான நடவடிக்கைகள்னு ஒரு கட்டுரை எழுதினேன். அதுக்கப்புறம் தான் ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிட்டார் சந்தானம் கலெக்டரு. அதுக்கப்புறம் எந்த விஷயமா இருந்தாலும் எனக்கு ஒரு பச்சைக்கம்பள வரவேற்பு கொடுக்காத குறையாக ஒரு இது பண்ணாங்க. அது மட்டும் இல்லை, கல்கிக்கு மட்டும் இல்லை, ஜூனியர் விகடனுக்கும் விகடனுக்கும் நக்கீரனுக்கும் தமிழன் எக்ஸ்பிரஸுக்கும் எல்லா வீக்கமான மரியாதை வாரப்பத்திரிகைகளுக்கெல்லாம் ஒரு அங்கீகாரம் கிடைக்கிற விதமா அந்த செய்தி எனக்கு இருந்தது. காரணம் கலைஞர் வந்து அதை படிச்சு ஒரு உடனடியாக நடவடிக்கை எடுத்ததுதான். அதிகாரி கேட்க இது மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லலாம். முதல் அனுபவமே பயங்கரமா இருக்குது.